நினு சக்கரவர்த்தி சார் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். பல பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம், பட் என்ன மாதிரியே தான் அவர் நல்ல உறக்க பேசுகிறவர், மனம் விட்டு பேசுகிறவர், மனசில் ஒன்று வாயில் ஒன்று இல்லாமல் என்ன வேணால் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். பல படங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். என்னமோ தெரில, இந்த சினிமா உலகத்தை சில பேர் டச் விட்டு போயிடுது. அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எனக்கு டச் விட்டு போச்சு. பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்க்க முடியாமல் போச்சு. கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து பார்க்க வேண்டியதாக போச்சு. நானும் அவர் செஞ்ச படங்களில் எங்கள் தாட்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். வெரி ஓப்பன் மேன், வெரி சிம்பிள் மேன். அதாவது ஒரு ஒரு கட்டுமஸ்தான ஆள்னு சொல்கிறத விட ஒரு ஒரு காமன் மேன்னா என்னங்கிற மாதிரி ஒரு சினிமா நடிகர். எல்லா பெரிய ஹீரோஸோடையும் நடிச்சிட்டாரு. நான் இவர்கிட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்ணது என்னென்னா, அவர் நடிகருங்கிறத விட ஒரு அற்புதமான கதாசிரியர். ரொம்ப அழகாக சீன் சொல்லுவார், ரொம்ப அழகாக எழுதி கொடுப்பார். ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு ஒரு நாடகம் ஒன்று எழுதி வச்சு ரெடியாக வச்சுருந்தார். ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். அதை என்ன காரணம்னு சொல்ல முடியல, அதை நான் போட முடியாமல் இருந்து போச்சு. இப்போது அந்த நாடகத்தை, அவர் எழுதி வச்சுருந்த அந்த நாடகத்தை எப்படியாவது உங்கள் வீட்டில் ஸ்கிரிப்ட் வாங்கி அவருக்கு ஒரு காணிக்கையாக அதை பண்ணுன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் நான் கேட்டது. நேஷ்னல் அவார்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட். இப்படி தான் நேரம்னு சொல்கிறோம் இல்லை, நம்ம அதை பண்ண முடியாமல் போச்சு இத்தனை நாளாக. அவரும் சொல்லிகிட்டே இருந்தார் பார்க்கும்போதெல்லாம், எப்போயா பண்ண போகிறேன்னு வரு சார், இன்னமும் தெரில சார், டைம் வரல டைம் வரலன்னு. இந்த டைமுக்கு தான் ஆண்டவர் காத்திருந்தாலும் இன்னமும் தெரில. ஐ ஃபீல் வெரி சாரி. குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர், நல்ல மனுஷன். ஐ ஹவ் லாஸ்ட் அ குட் ஃப்ரெண்ட்.